ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதான்னு பாருங்க, இது விட்டுருங்க, இது ஒரு பாருங்க, ஒரு பென்ஸ் கார்ல காத்தால நல்ல பெரிய அபார்ட்மெண்ட்லேருந்து கீழே வந்து கிளம்புறாரு. நல்ல மனைவி வந்து டாட்டா சொல்லி போயிடுவாங்க, ஓகே படி டேக் கேர், சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங். ஏன்னா அந்த ஐயாவும் இன்னைக்கு பெரிய மீட்டிங், மில்லியன் டாலர் மீட்டிங் கிளம்புறாரு. கார் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே இருந்த நாய் வந்து அவரை கடிச்சிருச்சு, நல்ல கணுக்கால் கடிச்சோடனே டென்ஷன் ஆகிறாரு. அதுக்குள்ளே ஒய்ஃப் போயிட்டாங்க. சரி, அந்த அவர் ஃபோன்லேயே சொல்கிறார், இது மாதிரி எனக்கு டார்லிங் இது மாதிரி எனக்கு நாய் கடிச்சிருச்சு, ஆனால் நான் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். சரி, நீங்கள் போயிட்டு உடனே ஊசி போடுங்க, யூ ஷுட் நாட், நான் அதுக்குள்ளே டாக்டர் பேசி வச்சிடறேன். இவ்வளோ அருமையாக இருக்காங்க. அவர் பாருங்கள், கார் ஓட்டிட்டு ஆஃபீஸ் போன உடனே சொல்கிறாரு, கார் இங்கே இருக்கட்டும் இன்றைக்கி, நான் டிரைவர் கிட்டே ஏன்னா உடனே வர போகிறேன். போன உடனே அந்த பேப்பர் எடுக்கிறேன், நான் பார்த்துறேன், ஊசி போட்டு திரும்பி வரேன். என்னடா நம்மளுடைய சிஇஓ இது மாதிரி கத்த மாட்டார், மேனேஜர் வந்து இதுக்கு இவ்வளோ டென்ஷன் எடுத்து போய் ஃபைல்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் பார்க்குறாரு, முக்கியமான லாஸ்ட் பேஜ் அக்ரிமெண்ட் பேப்பரை காணும், தூக்கி அடிக்கிறார் வீசா டாரு. நான் ஏன் இது மாதிரி பண்ணுறேன், நான் சரி நான் போயிட்டு ஒன் ஹவரில் வரோம்னு அவர் டென்ஷன் ஆகிறாரு. ஆனால் ரெண்டு நாளாக உட்காந்து வேலை செஞ்சுருக்கோம், இந்த பசங்க இந்த மாதிரி கெடுத்துட்டாங்களே, இவரும் எல்லாருக்கும் திட்டிட்டான்னு போய் டீம் லீடர் கூப்பிட்டு அந்த டீமை கத்துறாரு. அவனுங்க எல்லாம் பார்த்து, இல்லை சார் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஓ எங்கே நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோன்னா அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அந்த பியூனு சார் இந்த பேப்பர் கொடுக்கலான்னு நினச்சேன், நல்லா வேறு நான் பிஸி ஆகிட்டேன்றான். அந்த ஆள் அசிங்கப்பட்டதில் ஓங்கி கணத்துல ஒரு ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு பியூனு கொண்டு போய் ரொம்ப இன்சல்ட் ஆகிடான். இப்போ அந்த பியூனு வீட்டுக்கு போகிறான் நைட்டு லேட்டாக, அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்ன இதே வேலையாக அவனுக்கு வீட்டில் என்ன ஆள் இருக்காங்க புரியாதா, எப்பவுமே வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன். அவர் அவசரப்பட்டு அவங்க பொண்டாட்டி ஒரே ஒரு அற விட்டார், இல்லை எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வரேண்ணா சொல்லு, நான் வேலை செஞ்சுட்டு வரேன். வந்தவுடனே இன்னாங்கன்னு கேட்காம ஏன் லேட்டாக வந்தீங்கன்னா, வர விட்டு நான் அந்தமாவுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. பாவம் குழந்தை ஸ்கூல் போகாமல் இந்த டைமில் போக முடியாமல் கார்ட்டூன் உட்காந்து வீட்டில் சும்மா பார்த்துட்டு ரிமோட் வாங்கி ஆஃப் பண்ணி மண்டையில் அடிச்சு அந்தமா போகுது, உங்களுக்கு கார்ட்டூன் ஒரு கேடு அப்படின்னு அந்த குழந்தை ஒரே டென்ஷன் ஆகுது. நான் 9 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன் காட்டுன்னா, அது வெளியே வந்து சோகமாக நிற்குது, அதாலையும் தாங்க முடியல, பட்ட வலி, கிடைக்கிற கல் எடுத்து அங்கே ஒரு நாய் பாவம் உட்காந்து தூங்கி எனக்கு ஓங்கி ஒரே அடி, இது நியாயமா? எப்படி அது அது பாடு கிடக்கு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இவன் அச்சாம் பாருங்க, அந்த நாயை இந்த நாய் தான் அவரை கடிச்ச அந்த நாய். இந்த கர்ம புரியுதுங்களா? இந்த நாய் எந்த நாய்? குருஜி ஐட்டம் எவனோ கல்லால் அச்சிட்டான், நீ எந்த ஜென்மத்தில் எவனை கடிச்சியோ. லாஜிக் புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அதனால ஒருத்தனுக்கு வலி வந்தா அந்த வலியை திரும்பி கொடுக்காம இருக்கவே மாட்டான் மனுஷன். இந்த உண்மை யாரும் சொல்லவே மாட்டாங்க. இறைவனை உணராத வரைக்கும் நீ இன்னொரு சக மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கான்னு உணர மாட்ட. நீ இறைவனை உணர்ந்த உடனே இன்னொருத்தனுக்குள்ள இறைவன் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர அவனுக்கு இறைகுணம்லாம் வராது. நீ உன்னை காப்பாத்திக்கோ. உன்னை காப்பாத்திக்க எப்படி காப்பாத்தணும்? ஸ்ட்ரென்த் வேணும். ஆனா எப்ப ஸ்ட்ரென்த் வரும்? சந்தோஷமா இருந்தா தான் ஸ்ட்ரென்த் வரும். அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இறைவன் இல்லாத இடமே இல்லை, அவன் உங்களை விட்டு பிரிஞ்சும் இல்லை. ஆனால் நீங்கள் இனிமேல் இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு புத்தி வந்துடணும். யூ ஆர் நாட் கம் ஹியர் டு ப்ளீஸ் அதர்ஸ், யூ ஷுட் நாட் ஹர்ட் அதர்ஸ், பட் யூ ஹவ் நாட் கம் ஹியர் டு ப்ளீஸ் அதர்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிம்பிள் ட்ரூத். ஏன்னா ஒரு அப்பாக்கோ ஒரு மனைவிக்கோ தன் பசங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசை, தன் புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை, தன் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் அவன் சந்தோஷமாக இல்லாதப்போ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசை இருந்தாலும் இவன் மூலமாக அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் போது, நல்லா புரிஞ்சுக்கணும், இவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் போது அவனுக்கு அந்த எண்ணம் இல்லைனா கூட இவன்கிட்ட அவங்க கஷ்டப்பட முடியாது. ஆஹா, அதனால் யாரையும் சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இதுதான் சச்சித் ஆனந்தம், வேற ஒன்றும் கிடையாது.